பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூர் ஊராட்சியில் தேமுதிக சார்பில் கபசூர குடிநீர் மற்றும் முகக்கவசங்கள் வழங்கப்பட்டன. கேப்டனின் ஆணை கிணங்க கூவனூர் காலனி, மெலாரிப்பட்டு ஆகிய ஊர்களில் சுமார் 5000 வீடுகளுக்கு கபசூர குடிநீரை வீடு வீடாக சென்று வழங்கினர். அப்போது கொரோனா தொற்று பரவாமல் இருக்க கைகளை அடிக்கடி சோப்பை பயன்படுத்தி கழுவ வேண்டும், சமுதாய இடைவெளி கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசங்கள் அணிய வேண்டும் போன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் ஏராளமான தேமுதிக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லையில் அனுமதியின்றி செயல்பட்ட 3 பிரியாணி கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் எதிரொலியாக 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. சமூக இடைவெளி கடைபிடித்தல், முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் என பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் சென்னை பூந்தமல்லியில் மக்கள் அதிகம் கூடும் வகையில் 3 பிரியாணி கடைகள் இயங்கி வருவதாக நகராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் கிடைத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் 3 பிரியாணி கடைகளுக்கும் சீல் வைத்ததோடு கடை உரிமையாளர்களையும் எச்சரித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.